ஹாய், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 days வந்து லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மேரேஜ் ஆகி இது வந்து ஒரு 1 week தான் இருக்கும். ஸோ ஒரு ஹனிமூன் ட்ரிப்னும் வந்து சொல்லிக்கலாம். ஸோ எடுத்ததுமே வந்துட்டு ரொம்ப லாங்காக வந்து போக வேண்டாம். ஓரளவு கொஞ்சம் கிட்ட ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி எங்கேயாச்சும் ஒரு நல்ல ரெசார்ட் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பிளேஸ்மே வந்து கொஞ்சம் சில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு மூணார் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த மாதிரி கிளைமேட் இருந்தது, நாங்கள் சூஸ் பண்ண ரெசார்ட், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை பேக்கிங் தான் வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு மேரேஜ் முடிஞ்ச ஒரு 1 week வந்துட்டு நாங்கள் போகிறோம். அண்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு இப்போ நமக்கு மட்டும்னு அப்படின்ற பிரச்சனை இல்லை, இப்போ ஒரு கப்பல் ஆயாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வைக்கணும். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஓகே மூணார் கொஞ்சம் குளிரும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ் செலக்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ட்ரிப்புக்கு போகிற முன்னாடி வந்துட்டு அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்கியிருந்தேன் அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பேக்கிங் தான் வந்து போயிட்டுருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரிப்பு போகிறது ஒரு 2 days தான். ஸோ ட்ரிப்புங்கிற போது ஜஸ்ட் நம்ம ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து சுற்றி பார்க்க அந்த மாதிரியெல்லாம் போகலை, ஜஸ்ட்டு 2 days வந்து ரெசார்ட் ஸ்டே மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு அந்தளவு ட்ரெஸ் வந்து எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். அண்ட் இந்த பேக் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு என்கிட்ட ஒரு பெரிய பேக் இருக்குது, அது வந்து ஒரு 5 days ட்ரிப்புக்கெல்லாம் வந்து அது வந்து சூப்பராக இருக்கும். பட் இது ஒரு 2 days இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தது. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட பேகு. ஸோ இந்த ட்ரெக்கிங் பேக்கில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வச்சிட்ருந்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னலாம் வந்து எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷேர் பண்ணல. எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்துட்டு எடுத்து வச்சிட்ருந்தனால வந்து டைம் இல்லை ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தனியாக நான் வேறு ஏதாச்சும் ட்ரிப் போனேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷாலும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் வந்து போகும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நெய்யாற்றங்கரையிலேருந்து மூணாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் உண்டு. ஸோ அது வந்து மார்னிங் 3 or 4 o'clock போல் தான் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போகிறதா இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இறங்கி ஏற வேண்டியதாகிட்டு இருக்கும். ஸோ நைட் டைம் வேறு, அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பஸ்ஸாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்திருந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 to 4 தான் இருக்கும். ஸோ ஒரு 4:15 or 4:10 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பஸ்ஸும் வந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பஸ் ட்ராவலே வந்து ஒத்துக்காது, பட்டு இந்த பஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு 7 hours வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் மூணார் போகல, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் உண்டு அடிமல்லி அப்படின்ட்டு, அந்த ஸ்டாப்பில் தான் இறங்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு நம்ம போகிற ரெசார்ட் வந்துருக்கு. இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கப்பலாக போகிறோம். அதுவும் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து மம்மி டேடி கூட போயிருப்போம். ஸோ அவங்களே வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க, நம்ம அப்படியே படுத்து தூங்கலாம். பட் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது, நம்ம தூங்கவும் முடியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க மாதிரி இருக்கும். ஸோ தூக்கமே வரல. அண்ட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜருக்கு உள்ள ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வந்து அங்கே வந்து கேமராவும் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பஸ் அண்ட் சேஃப்டியும் கூட. ஆக்சுவலி எனக்கு வந்து நைட்டு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. மார்னிங் வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் வந்துட்டு நான் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு அந்த மலை சைடு இல்லையா, ஸோ எனக்கு வந்துட்டு வாமிட் வந்துடுச்சு. ஸோ இறங்கி மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் வாமிட் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ரொம்ப மோசமாக போயிட்டுருந்தது. அடிமாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் அந்த ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ பிடிச்சிட்டோம், இனி பஸ்லலாம் வர முடியாது அப்படின்ட்டு. ஆட்டோவுக்கு வந்து 500 rupees கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ரெசார்ட் வந்து ஒரு காடுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நார்மலாக பஸ் எல்லாம் பெருசாலாம் அங்கே இருக்காது, ஜஸ்ட் ஆட்டோ மட்டும்தான். நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 0° Jungle Resort அப்படின்ட்டு. நல்ல ஒரு லக்ஷரியான ரெசார்ட்டாக இருந்துச்சு இது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறனால ஓகே நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இது வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். மூணாரில் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பூல் ரெசார்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு. நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ரூம் வந்து பூல் வச்சது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரூம் டூர் வந்து பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக காமாக, அந்த ப்ளேஸ் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு காமான ஒரு ப்ளேஸ். ஃபுல்லாகவுமே வந்துட்டு தேயிலை தோட்டம் தான்.
ஸோ ரூம் வந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர், ஒரு பிளெயின் ஒயிட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு காசியான ஒரு பெட். என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு மேலே வந்துட்டு சீலிங்கில் வந்துட்டு ஃபுல்லாமே வுட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீலாகவும் இருந்துச்சு அண்ட் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு எல்லா ஸ்பேஸுமே வந்துட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அதுக்கு கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு கிட்ட ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு வெளியே பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அதுக்கு கிட்ட ஒரு கர்டன்ஸ் இருக்குது. இந்த டோர் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து எலுமிச்சம்பழம் வாங்கியிருந்தோம் வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அண்டு யா இது வந்துட்டு கொஞ்சம் குப்பையாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வந்ததுமே எல்லாத்தையும் அங்கே கொண்டு போட்டுட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால் அங்கே கொஞ்சம் குப்பையாக இருக்கும், அது வந்து கண்டுக்காதுங்க. அண்ட் இது வந்து இந்த இங்கேருந்து பார்த்தா அந்த ப்ரைவேட் பூல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி இருக்குது, அண்ட் அதுக்கு கிட்டே வந்துட்டு ஒரு பெரிய குஷன் சேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வியூவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய கர்டன் போட்டு ஒரு வியூ காண்டி அது செம்மையாக இருக்கும் அந்த வியூ. ஸோ இது வந்து ஒரு லாங் விண்டோ மாதிரி தான், இது வந்து ஓப்பன் கிடையாது இந்த சைடு. இன்னொரு சைடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி இருக்குது, அந்த பால்கனி வழியாக நம்ம வந்து வெளியே இந்த இடத்துல வந்து நிற்கலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30-2:00 போல் இருக்கும். அவ்வளோ காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஸோ அப்படியே வந்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கிட்டே தான் ஒரு பால்கனி கிட்டே வந்து கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த பால்கனியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வியூ வந்துருக்கும். அந்த பேர்ட்ஸு சவுண்டு, அப்புறம் அந்த தேயிலை தோட்டம், அங்கே இருக்க குட்டி குட்டி பூச்சி அதோடய சவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோவில் வந்துட்டு எந்த அளவு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு அங்கே நேரடியாக வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்தே நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த ப்ரைவேட் பூலும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே வந்துட்டு தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கிடைக்கணும்னா ரொம்ப ரேர் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு போனதுமே அந்த பால்கனியில் தான் போய் நின்று கொஞ்சம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள கிளிப் வந்து கேப்சர் பண்ணல, என்னென்னா வந்துட்டு போனதுமே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்காக வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துலேருந்து தான் வந்து நாங்கள் சில் பண்ணி குடிச்சிட்ருந்தோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் ஒரு 7 எல்லாம் 8 அந்த டைம் தான் இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணார் வந்து சில்லுனாவே இல்லை, ஹாட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம். பட் நைட் டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு, பட் மார்னிங் வந்துட்டு ஹாட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பால்கனியில் வந்துட்டு ரெண்டு சேர் வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட காட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கிட்ட ஒரு டேபிள் வந்துருக்கு, ஒரு சின்ன ஒரு டேபிள். அண்ட் எனக்கு அங்கே வந்து என்ன பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த டெக்கார் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக வந்து இந்த காட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு டெக்கார ஐட்டம் வந்து அங்கே இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரூமுக்குள்ளே ஒரு சேர் இருந்து இல்லையா, ஸோ அதுக்கு கிட்டே வந்துட்டு ஒரு பெரிய கபோர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெஸ் வந்து மாற்றிக்கலாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸும் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இல்லை, ஒரு ஸ்மால் சைஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே வந்து இருந்தது. அண்ட் ஒரு பெரிய டர்க்கி டவலும் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு டிவி யூனிட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு கிட்ட ஒரு கெட்டில் இருக்குது. அண்டு நமக்கு வந்து தண்ணி வச்சுருந்தாங்க, கப்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு உள்ள காஃபி பவுடர் டீ பவுடர் வந்து எல்லாமே இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்ததுமே நான் வந்து கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா அப்படின்ட்டு தான். இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ஸில் சுகரு காஃபி டீ இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நான் பேக்கில் போட்டு கொண்டு வந்துடுவேன். என்ன மாதிரி கேஸ் யாராச்சும் நீங்களும் இருந்தீங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரூமில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பூல் தான். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம நேராக வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு
பூல் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அந்த சைடில் நின்று பார்த்தா மட்டும்தான் வந்து தெரியும், அதுவும் நம்ம சின்னதாக தான் தெரியும். பட் ரைட் சைட் லெஃப்ட் சைட்லாம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான ஒரு பூல் தான், ஓப்பன் ஸ்பேஸ் பூல். நாங்கள் எதுக்காண்டி இந்த ரூம் வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் பூல்காண்டி தான். இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கனால நம்மளுக்கு வந்துட்டு நைட் டைமில் வந்து சில் பண்ணால் சூப்பராக இருக்கும், அண்டு ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு சில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ரூமை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கேருந்தே நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் வழியாக உள்ளே பார்த்தா நம்ம ரூம் வந்து தெரியும், அண்ட் இது வழியாக வந்துட்டு நம்ம வெளியே வந்து வந்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிற்கிறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஸ்விம்மிங் பூலுமே வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து சில ரெசார்ட்லலாம் வந்துட்டு அந்தளவு க்ளீன் வந்து இருக்காது, பட் இந்த ரெசார்ட்டில் வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாத்ரூமே வந்து பக்காவாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ரூம் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறதே வந்துட்டு பாத்ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா அப்படின்ட்டு தான். பட் அதே மாதிரி இந்த லக்ஸரியான ஹோட்டல்லையும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய மிரர் இருக்குது, அதுக்கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஷவர் ஜெல் இருக்குது, ரெண்டு பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நான் ஆக்சுவலி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிடச்சுன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கிட்டே வந்து ஹேர் ட்ரையர் இருக்குது. அப்புறம் நம்ம வந்துட்டு பாத்திங்க்கு வந்து தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு கிளாஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனாகவும் இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பூ, ஹேர் கண்டிஷ்னர் இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைட்லேயே வந்துட்டு ஹேங் பண்ணுறதுக்குள்ள ப்ரொவிஷன் அண்ட் ஹேண்ட் ஷவர் இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. டஸ்ட்பின் கிட்டே வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுலேயுமே வந்து கொஞ்சம் டவல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எஸ், இதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் டூராக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காஃபி போடுறேன் அப்படிங்கிற பேரில் நான் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ இது வந்து சில்லான கிளைமேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேருந்து தண்ணி பாட்டில் வந்து எடுத்து கெட்டிலில் ஹீட் பண்ணி காஃபி போடுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதான் இதோட ப்ரொசீஜர் அப்படின்லாம் எனக்கு தெரியலை. அங்கேருந்து வாட்டரை வந்து ரெண்டு கிளாஸ்லேயும் வந்து போர் பண்ணிட்டு கெட்டில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அங்கேயே வந்துட்டு சுகர் இருந்து இல்லையா, ஸோ அதையும் வந்து அதில் இருந்த சுகர் அவ்வளோதையுமே போட்டேன். பட் இருந்தாலுமே வந்து சுகர் வந்து பத்தலை. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு அதில் இருந்த காஃபி பவுடரும் வந்து போட்டிருந்தேன், ஆனால் அது கூட வந்து மில்க் பவுடரும் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து போட்டிருந்தேன். காஃபி வந்து ஒரு அந்தளவு ஒன்றும் டேஸ்ட் இல்லை, நானே வந்து ஓப்பனாக சொல்கிறேன், காஃபி வந்து அந்தளவு ஒன்றும் டேஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து மில்க் பவுடர் வந்து அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதனால் வந்துட்டு ஓகே, அந்த சில் கிளைமேட்டுக்கு கொஞ்சமாக நாங்கள் வந்து குடிச்சிக்கிட்டோம். ஆக்சுவலி நானும் அவங்களும் தான் சேர்ந்து காஃபி போடுறோங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்ருந்தோம். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அந்த சில் கிளைமேட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதை அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் பால்கனியில் உட்காந்து அந்த பீஸ்ஃபுல்லான ஈவினிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கேயுமே கிட்ட வந்து ஹோட்டலுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு சுற்றியுமே வந்து இந்த தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருக்கும். அண்டு வெளியே போகிறதுக்கே வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கும். ஸோ வந்து தனியாகலாம் வந்து நம்ம வந்து போய்கிடவே முடியாது. நம்மள்ட்ட வந்துட்டு தனியாக கார் அந்த மாதிரி பைக் இல்லைன்னு அந்த மாதிரி இருந்துனா கூட நம்ம வெளியே போய்க்கலாம். பட் அந்த காட்டுக்குள்ளே எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ வந்துட்டு நம்ம அங்கேயே வந்து டின்னரும் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க.
டின்னருக்கு முன்னாடி ஒரு 30 minutes வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து நான் லாஸ்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். டின்னர் வந்துட்டு நம்ம வந்து தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம எதுக்கு வெளியே போய் ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்து இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ரிசப்ஷன் ஏரியான்னு தனியாக இருக்கும். ஸோ அதுக்கிட்ட தான் வந்துட்டு ஒரு லன்ச் அண்ட் டின்னருக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் இருந்துச்சு, ஒரு மிதமான ஒரு குளிர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குளிர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னருக்கு வந்து வந்திருந்தோம். 7:00 போலே வந்து டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக 8:30 போல் தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது அன்றைக்கி வந்துட்டு புல்கா, அப்புறம் வந்துட்டு புரோட்டா, அப்புறம் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து 220 நினைக்கிறேன், அண்ட் புரோட்டா வந்துட்டு ஒன்று வந்து 30 rupees நினைக்கிறேன். இன்னொன்னோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. புல்காங்கிற பேரில் ஆக்சுவலி அது பார்க்க கொஞ்சம் சப்பாத்தியோட டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பாடோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் நைட்டு வந்துட்டு ஒரு இந்த சில்னஸில் வந்துட்டு நல்லா சூடாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஓகே ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு வரலாம், அப்படி ரெசார்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நைட் டைம் வந்து அப்படி ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் வந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த நைட். ஏன்னா வந்துட்டு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஒரு பெரிய ஏரியா, நம்ம வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கலாம். அண்ட் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி சேர்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதில் வந்து இருந்து சில் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வந்துட்டு 12,500. அண்ட் இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மொத்தமாக வந்துட்டு நாங்கள் ஒரு 13,000 கிட்ட வந்து பே பண்ணியிருந்தோம். அண்ட் டின்னருக்கும் எல்லாமே வந்து சேர்த்து வந்து ஒரு 13,000 வந்து பே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்னொரு ரெசார்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.